எல்லாருக்கும் லீவு. அக்காவுக்கு கூட லீவு தான். எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாமாப்பா? எங்க வெளியில போனோம்? வாரத்துல ஒரு நாள் தான் எனக்கே லீவ் இருக்கு. வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இன்னைக்குதான் ஃப்ரீயா இருக்கேன். இன்னைக்கும் வெளியில போகணும்னா எப்படி? வெளியெல்லாம் ஒன்றும் போக வேணாம், உட்காருங்க. சன் டிவில தான் நீங்க புது படம் போடுறேன்னா உட்காந்து பாப்போம். அம்மா பிள்ளைங்களுக்கு இந்த பஜ்ஜி சுடு. உட்காரு அம்மா, இப்ப பஜ்ஜி சுடுவா, எல்லாம் உட்காந்து படம் பார்க்கலாம். வார வாரம் நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில போகணும்னா பாக்கெட்ல பைசா ரூபா தங்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆடம்பர செலவெல்லாம் என்னால பண்ண முடியாது. உட்காருங்க, படம் பார்ப்போம். என்ன அர்த்தம் பாரு. அர்த்தமா காட்டுங்க அப்பா. இது வந்து கம்பெனி மெசேஜ் பா, இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, விட்டுருங்க, இது வேஸ்ட் தான். அது கம்பெனி மெசேஜ் எனக்கும் தெரியுது, நான் அதுல என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னு தான் கேட்டேன். அதை பார்த்து சொல்லு எனக்கு. அந்த அப்பா அது இது வந்து இது புரியலப்பா. அவங்க வந்து ஆனா நமக்கு தேவையில்லாத மெசேஜ் தான்ப்பா, இது அர்த்தமே எனக்கு புரியல. குடு, நீ ஒன்னும் பாக்க தேவையில்ல, நானே பாத்துக்கேன். வேஸ்ட், ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல, எல்லாம் வேஸ்ட். ஒரு அர்த்தம் படிச்சு இங்கிலீஷ்ல உனால மீனிங் சொல்ல தெரியல. நான் எதுக்கு உன்ன ஃபீஸ் கட்டி அது இங்கிலீஷ் மீடியத்துல வேற படிக்க வைக்கிறேன்? இது உனக்கு புரியலங்கிற வெறும் அதுல நாலு அடிதான் இருக்கு. வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நான் ஃபீஸ கட்டி படிக்க வச்சு அனுப்புறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, அந்த குடும்பத்துக்காக என் ரத்தத்தையே சிந்துறது, எல்லாம் வேஸ்ட். அப்படியே உங்க அம்மா குடுக்கற செல்லம் எல்லாம். என்ன என்ன இது, இந்த வீட்டுல ரிமோட் கூட வேலை செய்யல. ஒண்ணு கூட எங்க உருப்படி இல்ல, சுத்த வேஸ்ட். மனுஷன் ஒருத்தன் வாரம் ஃபுல்லா உழைச்சிட்டு ஒரு நாள் அப்படாத ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்தா ஒன்னும் இங்க சரியில்லை. ரிமோட் வேலை பாக்கலன்னு ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? என்னமா இது, என்ன பிரச்சனை இதுல? அது என்னன்னே தெரியல. தெரியுமா, எதுக்கும் இல்ல, எல்லாம் இந்த வீட்டுல வேஸ்ட். அது அது வந்து அவ்வளவுதான், அது நீ தேராது, வேஸ்ட் தான். அந்த குப்பையை ஒதுக்கி போடுங்க. நான் மதியம் மார்க்கெட்டுக்கு போறேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்க சரியா? நான் புது ரிமோட் வாங்கிட்டு வரேன். ஏதாவது ஒண்ணு ரிப்பேர்னா சொல்லணும். மனுஷனா கேக்குற வரைக்கும் யாரும் வாய திறக்காம இருக்கிறது, எல்லாத்தையும் நானே பாக்கணும். இந்த வீட்டுல டிவியை போடு. இதுதான் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும். ஏமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அப்பாக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாதுமா. கொஞ்ச நேரம் சும்மா உருட்டிட்டு கடைசியில அது ரிப்பேர் ஆயிடுச்சு, உடஞ்சு போயிடுச்சு, நம்மளதான் வாங்க சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க டைரக்டா அப்பவே வாங்குங்கன்னே சொல்லிருக்கலாம். எங்க என் பேச்சு கேக்குறீங்க? சரி, நான் வண்டி கழுவ போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யார் வரீங்க?